ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரேஷன்லேருந்து கோதுமை வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை ஏற்கனவே கழநீர் பிடிச்சி காய வச்சுருந்தேன். தூசியெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க, இந்த கோதுமையில் மேல் தோலெலாம் வருமல்லவா, அதெல்லாம் தான் இருக்கும். அதுவும் சின்ன சின்ன குறுணையாட்டை அதெல்லாம் தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கழநீர் பிடிச்சி தேய்ச்சி இது பண்ணுவாங்க, அரைச்சிட்டு வருவாங்க. எனக்கு நல்லா புடைக்க தெரியாது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா, நான் புடைச்சேன்னா எப்போவுமே குப்பையெல்லாம் உள்ளே போயிருங்க. அது நல்ல பொருளாக தான் முன்னாடி வரும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு கழநீர் பிடிச்சிடலான்ட்டு கழநீர் பிடிச்சிட்டேன். ஒரு அஞ்சரை டைம் நல்லா பிடிக்கும்போது தண்ணி ஊற்றும் போதே அந்த குப்பையெல்லாம் நல்லா மேலே மிதந்துட்டு வந்துடுச்சு. நான் நல்லா கழநீர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு இப்போ ஒரு டைம் புடச்சிட்ருக்கேன். அடிக்கடி அது மாதிரி புடச்சி புடச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. நானே இந்த அளவுக்கு குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே ஆத்தா இல்லைன்னா அம்மா யாரோ ஒருத்தர் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, எங்கள் மாமியார் யாரோ ஒருத்தர் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டைம் அதிகமாக இருந்தது, சரி அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு நானே ட்ரை பண்ணினேன். இப்போ வந்து தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டைம் வந்து மணி 12:30 மேலே ஆயிடுச்சுங்க. இனிமேல் தான் நாங்கள் கிளம்பி போகணும். காலையில் அவர் கொஞ்சம் வேலை இருக்குது, லேட்டாகும்னு சொல்லி சொன்னார். அதனால் சரி மத்தியானம் ஒரே இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டோம். தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டங்க. நான் காலையிலேருந்து இதாங்க வேலை, சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 9:30 அப்பா காலையிலே சிக்கன் கொண்டு வந்திருந்தார். நாங்கள் வந்து அம்மாச்சி வீடு கோழி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இப்போ அந்த கோழி தாங்க குழம்பு வச்சிட்டோம். குழம்பு வந்து பயங்கர காரமாக இருந்தது. ஏற்கனவே எப்போவுமே எங்கள் வீட்டில் காரமாக தான் இருக்கும், இப்போ வந்து ரொம்ப காரமாக இருந்தது. அதனால் நான் தோட்டத்துக்கு கொடுத்து விடல. தாத்தாவுக்குலாம் சாப்பிட மாட்டாங்க, சேராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காரமாக இருந்தா. காலையில் டிஃபனுக்கு வந்து பாப்பாவுக்கு லெமன் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பீக்கங்காய் கடைஞ்சி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். இது வந்து மதியம் வச்ச சாப்பாடுங்க. இது காலையில் வச்ச சாப்பாடு தீந்துருச்சு. இப்போ பொரியல் எல்லாமே தீந்துருச்சு. சாப்பாடு வந்து செந்தூர் வந்து லெமன் ரைஸ் தான் சாப்பிட்டான். சிக்கன் குழம்பு சாப்பிடல, காரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பிளேட் எல்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் நான் காலையில் பாத்திரமே இல்லை, விளக்குலிங்க எல்லாம் அப்படியே போட்டுட்டேன் சிங்கில். வீடு மட்டும் கூட்டி விட்டுட்டு இந்த கோதுமையை க்ளீன் பண்ணது தான் காலையிலேருந்து எனக்கு வேலை. கோதுமை மாவு வேற தீந்துருச்சுங்க. 2 கடையில் தான் வாங்கினேன். சரி ஃபுல்லாக அதை ஃபஸ்ட்டு முதல்ல க்ளீன் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெயிலில் போட்டிருந்து நாளைக்கு கொண்டே அரைச்சிட்டு வரணும். இனிமேல் நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு நாங்கள் போய் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை சில்க்ஸ் வந்துட்டோங்க. வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு குயிக் ட்ரை மேட் வாங்கலாம், பெரிய சைஸில் வந்து வாங்கணுன்ட்டு வந்தோம். அங்கே கீழே எங்களுக்கு கிடைக்கல, மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து ஃபன்லேண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, பாப்பாலாம் விளையாடுறதுக்கு, தம்பி பாப்பாலாம் விளையாடுறதுக்கு. இது வந்து அமௌண்ட்டு பே பண்ணி தாங்க விளையாடணும். கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடு கிராசரி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நான் இது வந்து ஆல்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தாங்க வர்றேன். நிறைய இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க. நான் இது மாதிரி விநாயகர் வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸில். நான் வுட்டு அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேங்க, ஆனால் இது வந்து வுட்டு இல்லை. இதுவும் ஒரு வகையான பிளாஸ்டிக் மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க போல். அது ஒரு எப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. நான் வச்சுருக்கிறது வந்து இந்த சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைஸை விட கொஞ்சமே பெருசாக இருக்கும். என்னோடது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நீங்களும். ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய தாங்க இருந்தது. ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓரளவுக்கு இருந்தது. இந்த சாய்பாபா பாருங்கள், 550 ரூபா. சின்ன சைஸ் தான், ஆனால் ரேட் அதிகமாக இருந்தது. அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருந்தது. இந்த புத்தா பீஸ் பார்த்திங்கன்னா 450 ரூபா போட்டிருக்காங்க. இந்த பீஸ் பார்க்கலாம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 600 ரூபா போட்டிருக்கு, 629 ரூபா போட்டிருக்கு. நான் இதெல்லாம் எதுவும் வாங்கலைங்க, சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மட்டும் போகல அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். மளிகை பொருள் மட்டும்தான் வாங்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த எல்இடி லேம்ப், நைட் லேம்ப் மாதிரி, கேண்டில் மாதிரியும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு டைப்பில் இருக்குது. நைட்லாம் வச்சா சூப்பராக இருக்குங்க. நான் அது ஏற்கனவே ஒரு பீஸ் நான் வாங்கி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். கீழே வந்து அந்த பட்டன் இருக்குது. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைட்டு மாதிரி தான் தெரியும், ஆனால் அந்த நைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அந்த கீழே வந்து ஷாப்பிங் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பாப்பாவும் தம்பியும் பயங்கர ராவுடிங்க. சும்மா ரெண்டு பேரும் ஓரியண்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே எதையாவது ஒன்று தள்ளிக்கிட்டு லக்ஷணனா பார்த்திங்கன்னா மூணு டைம் கீழே விழுந்துட்டான். ஏதாவது ஒன்றுல போய் இடித்து எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. அவங்க வேற சும்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அந்த கடையில் வேலை செய்கிறவங்க. இந்த இது பாருங்கள், 2150 ரூபா போட்டிருக்கு அந்த ஃபைவ் ரேக் போட்டது. இது வந்து இவ்வளோ காசு ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது எனக்கு. யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது என்ன ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். ரெண்டு பேரும் சும்மா ஓடிக்கிட்டே இருந்தனால பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்கள பார்த்துக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. ரொம்ப தலைவலியே வந்துருச்சு, எப்படா வீடு கொண்டே சேர்த்துவோம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டு கம்முனே இருக்க மாட்டேன்ட்டாங்க. மிரட்டிக்கிட்டே தான் இருந்தேன், ஏ ஏன்னு மிரட்டிக்கிட்டே தான் இருந்தேன். என்னால் சமாளிக்கவே முடியல ரெண்டு பேரையும். இங்கேலாம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் காஸ்ட்லியாக இருக்கும் அல்லவா. எதையாவது உடச்சிட்டாங்கன்னா அந்த கண்ணாடி டேபிள்ஸ் ஏதாவது லைட்டாக இதாயிடுச்சுனாலும் கடைசியில் நம்ம தான் பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப கண்கொத்தி பாம்பாக அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், மிரட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து அந்த குயிக் ட்ரை மேட் எடுத்துட்டோம். அடுத்து வந்து நாங்கள் எதுவுமே பெருசாக எதுவும் எடுக்கலைங்க, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நிறைய இருந்தது, எப்படி இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த செராமிக்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரேட் பரவாயில்ல மாதிரி தாங்க தெரிஞ்சுது. இது 160 ரூபா போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டாக நல்லா இருந்ததுண்ணா, பொருள்லாம் நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் இருந்தது. இது மாதிரி கப்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்தது, ரொம்ப அதிகமாக உள்ள ரொம்ப கம்மியாக உள்ள ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஒரு சின்ன கப்பு பாருங்கள், இது வந்து 40 ரூபாயே என்னமோ போட்டிருக்கு. அது வந்து ரேட் காஸ்ட்லியாக தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு, எப்படின்னு தெரியல. இந்த கப்பு வந்து 15 ரூபா போட்டிருக்கு. நான் இன்னொரு ஷாப்பில் எடுத்தேங்க, இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ், ஆனால் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. 5 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தேன், இது 15 ரூபா போட்டிருப்பாங்க. இந்த ஆயில் கேன் பாருங்கள், கிளாஸில் 120 ரூபா தான் போட்டிருக்கு. 1 லிட்டர் ஆனால் பெருசாக இருந்தது. இது கொஞ்சம் ரேட் பரவாயில்லையோ அப்படின்னு தோணுச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க, கண்ணாடியில் வாட்டர் பாட்டில். 1 லிட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நான் இது வந்து சும்மா எடுத்து மட்டும் பார்த்தேன், எவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டுட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து தம்பி பாப்பாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. டிஃபன் பாக்ஸு, சம்படம், இது மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. நிறைய தூக்கு, குடம் மாதிரி, இது மாதிரி நிறைய இருந்தது. அடுத்து வந்து நம்மளுடைய செக்ஷனுக்கு போயிடலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. நான் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருக்கேன். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது, அந்த மிக்சடு ஹேர்பு, அந்த இட்டாலியன் சீசனிங், அப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்காது. மயோனைஸ் அதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல கிடைக்காது. இங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க, அந்த ஃபாரின் இது, அந்த நம்ம ரெசிபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எல்லா பொருளுமே இருக்குது அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம். நான் வந்து அதெல்லாம் எதுவும் வாங்கலைங்க, மளிகை பொருள் மட்டும்தான் வாங்கினேன். வாங்கிக்கிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஸ்நாக்ஸும் வச்சுருந்தாங்க. பாப்பாவும் தம்பி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஜூஸ், நாங்கள் 3 பேரும் ஜூஸ் வாங்கிக்கிட்டோம். தம்பி வந்து அங்கே மறுபடியும் விளையாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டு இருந்தான். அப்புறம் மறுபடியும் மிரட்டி கொஞ்ச நேரம் மட்டும் விளையாண்டு வாங்கன்னு விட்டுட்டோம். அந்த பாப்பாவுக்கு வந்துருக்கிறது வந்து ஃப்ரீ, அதனால் அதில் உட்காந்துக்குங்க, சும்மா அமௌண்ட் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் உட்கார வச்சுட்டு வந்தோம். இப்போ வந்து எல்லாமே வந்துருச்சுங்க, வெளியில் எங்கேயும் போக வேண்டியதில்லை, எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். இவங்க அப்பாவும் கொஞ்சம் காரை பார்க் பண்ண முடியாது, எல்லாமே இங்கேயே வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் சரி, எனக்கு தேவையானதும் வாங்கிக்கிட்டேன். மளிகை ஜாமான் மட்டும் ஒரு சில பருப்பு வகைகள் மட்டும்தாங்க வாங்கினேன், நான் வேறு எதுவும் வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.